வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதும் அதை எப்படி தைக்கிறதும் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது வந்து ஸ்டோன் வச்ச ப்ளவுஸு, நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இது வந்து சாரீல உள்ள ப்ளவுஸு, ஓகேங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து லைனிங் துணி எடுத்து வச்சுருக்கேன், 1 மீட்ரு. இது நம்ம இப்போ வந்து எந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குதோ அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும் எப்பயுமே, சரி, ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் துணியை 2 மடக்கிடுவோம். 2 பக்கம் பார்த்திங்கன்னா வந்து லைனிங் துணி ஒரு மாதிரி கரை இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடு நீங்கள் மடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸு, கரெக்டான ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு பேக்கு தான் நம்ம வெட்ட போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன், மெஷர்மெண்ட்டு எவ்வளோன்றது நான் சொல்லலை. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது எவ்வளோன்றத தெள்ள தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து பேக் நெக்கு எல்லாமே வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆர்ம் கோல்லேருந்து எல்லாமே வரைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு வருது அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி நம்ம அளவு வச்சு இந்த பக்கம் சைடு எவ்வளோ வருது என்னன்றத கரெக்டாக வந்து நம்ம மார்க் போட்டுக்கிறோம். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ இது வருதுன்றத, மெஷர்மெண்ட் வருதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெள்ள தெளிவாக காட்டுறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து நெக்கு வந்து நம்ம ஷேப் எதுவுமே வரைய கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா அது ப்ளவுஸில் வந்து டிசைன் இருக்கிறனால, ஸ்டோன் ஒர்க் இருக்கிறனால நான் வந்து சும்மா சாதாரணமாக கட்டை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆம் கோலில் ஒரு இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம குறுக்கு அந்த மாதிரி வெட்டுறதுக்கு இதை ஃபுல்லாக நான் வெட்டிக்கிறேன். நெக்கு நான் வெட்ட கிடையாது, ஓகேங்களா? ஆம் கோல் மட்டும்தான் நம்ம வெட்ட போகிறோம். ஏன்னா ஸ்டோன் வச்ச ப்ளவுஸுங்கிறனால ஃபஸ்ட்டு அதை ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் எல்லாம் தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி தைக்க போகிறேன். மடக்கி இந்த மாதிரிலாம் காட்டலாம் உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு நம்ம வந்து நெக்கில் வந்து கரை, பட்டு ப்ளவுஸோட கரையை வச்சு தைக்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பேக் தட்டு முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கை தான் வெட்ட போகிறோம், ஓகேங்களா? கை நான் வந்து ஃபுல்லாக ஏன் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து கரை ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் வந்து கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இதே நம்ம வந்து கை வந்து சாதா ப்ளவுஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா, கை வந்து 1 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு வந்து நீங்கள் விட்டுட்டு அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸ் வைக்கணும். ஏன்னா நம்ம மடக்கி தைக்கணும்ல, அதுக்காக நான் வந்து கரை ஜாயின் பண்ண போகிறதுனால நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு 2 இன்ச்சு கீழே நம்ம வந்து கரை வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு எந்த அளவுக்கு வருதோ. அதே மாதிரி மேலே வந்து பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு இருக்கும், அந்த அளவை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒயரம் இதெல்லாம் எவ்வளோன்றது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. அதே மாதிரி நம்ம கட் பண்ணுறதுலேருந்து 1/2 இன்ச் வந்து நம்ம எப்பயுமே சரி எக்ஸ்ட்ரா விடணும். ஏன்னா நம்ம தையல் போடுறதுக்கு 1/2 இன்ச் வரும், ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம கரெக்டான ப்ளவுஸ் வச்சு அளவெடுத்தாலும் அதுலேருந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த வச்சு அளவெடுத்த ப்ளவுஸு வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த பக்கத்தில் துணி பத்த கிடையாது, நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம கை வெட்டுறோம். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து 1/2 இன்ச்சு வந்து
நம்ம கம்மி பண்ணி வெட்டணும். அப்போ தான் வந்து நம்ம ஆம்கூழ் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சென்ட்ரல் ஜக்கை போட்டு இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ரொம்ப கீழேருந்து வெட்டக்கூடாது. ஒரு ஒரு நடு இதுலேருந்து அரை இன்ச்சு மட்டும் கட் பண்ணால் போதும். சென்ட்ரல் ஜாயின் பண்ணிக்கிறோம். வெட்டி முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஜக்கா வந்து அடையாளத்துக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மாறாது, இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்றனால தான் நான் வந்து சொல்கிறேன். இதே அளவு வச்சு நம்ம வந்து சாரியோட ப்ளவுஸ்லேயும் நம்ம வெட்டிக்கலாம் கரெக்டான அளவு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வெட்ட போகிறோம். இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸு திருப்பி போட்டு நம்ம கிராஸ் கட்டிங் தான் நான் போடுறேன் உங்களுக்கு. இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதையும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஜாக்கெட்டை திருப்பி போட்டுட்டு அதுலேருந்து ஆம்கோழியிலேருந்து எல்லாத்தையும் வச்சிங்கன்னா நம்ம ஜாக்கெட் திருப்பி போட்டு வச்சோம்னாலே கச்சுன்னு வந்து உக்காந்துடும் உங்களுக்கு கரெக்டான ஜாக்கெட் எல்லாமே. அதே மாதிரி எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இப்போ இது வந்து பட்டி இது நம்ம களவு எடுக்கிறது பட்டி எந்த இடத்துல வருதுன்னு அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து அரைஞ்சி கீழே இறக்கி ஒரு மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி சைடில் பட்டி வருதுல அந்த பட்டியும் மார்க் போட்டுருங்க. அதுலேருந்து அரைஞ்சி கீழே இறக்கி போட்டுருங்க. இப்படி நம்ம இறக்கி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தைக்கும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த நாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா, இது வந்து சென்ட்ரல் பாயிண்ட்டு. மேலே நம்மளுக்கு சோல் இருக்குல்ல, சோல்லேருந்து ரெண்டாக மடக்கோங்க. மடக்கிட்டு கீழே அந்த பட்டி வருதில்ல அதுலேருந்து எந்த இடத்துல உயரம் வருதுன்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம நடு இதுலேருந்து ஒரு மார்க் போட்டுருங்க. மார்க் போட்டு அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம கீழே துணியை வந்து எப்பயுமே இறக்கி தான் வெட்டணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இப்போ இந்த மார்க் போடுறது வந்து நம்ம ஜாக்கெட்டோட கரெக்டான அளவு. உங்களுக்கு ரெண்டு தட்டு ரெடி ஆயிடுச்சு. இதிலிருந்து நம்ம எப்பயுமே வந்து தைக்கிறதுக்கு ஹாஃப் இன்ச்சு இறக்கிட்டு மேலே வரும். ஹாஃப் இன்ச்சு மொத்தம் ஒரு இன்ச்சு நம்ம இறக்கி போட்டுருவோம். ஓகேங்களா, அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டு நம்ம நாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த நாட்டுக்கு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு மொத்தம் அதுக்கு ரெண்டு இன்ச்சு வரும் நம்ம நாட் பிடிக்கும்போது. அதே மாதிரி நடு சென்டரில் ஒரு நாட் பிடிக்கிற பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு. நம்ம ஆம்கோள்லேருந்து ஒரு நாட் பிடிக்கிற மாதிரிங்க, நம்ம ஆம்கோளை சென்டரில் வச்சு அங்கே ஒரு நாட் வரும், அதில் ஒரு அரை இன்ச்சு. மொத்தம் இப்படி நான் மூணு பக்கம் உங்களுக்கு சுற்றி வந்து நாட்டு வரும் இந்த மாதிரி. இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்மளுக்கு கப்பு ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம பேக் தட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, வெட்டியாச்சு. இப்போ நம்ம பேக்கு தட்டு இப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி நான் இதை திருப்பி போட்டு ஜாயின் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே வச்சு தைக்க போகிறேன். தைச்சிட்டு இதில் வந்து நம்ம வந்து அந்த பட்டு ஜாக்கெட்டோட பார்டர் வருது பார்த்திங்களா, அதை வந்து நான் வந்து பைப்பிங் மாதிரி மேலே கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, அதனால் நான் திருப்பி போட்டு தைக்காமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து வெளிப்பக்கம் வச்சு தைக்கிறேன். நான் இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துருவோம். நம்ம ஃபுல்லாக வந்து எங்கெங்கே தைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து தெரிஞ்சு ஒரு வந்து ரொம்ப துணி விடணும்னு கிடையாது, ஒரு அரை இன்ச்சு நம்ம துணி விட்டு தைச்சாலே போதும். ஏன்னா நம்ம வந்து அடுத்து வந்து இது வந்து இது மேலே அந்த பார்டர் வச்சு தைக்க போகிறதுனால நம்மளுக்கு வந்து அது மடங்கி கொடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப வந்து துணி வெட்டுறாமல் ஒரு அரை இன்ச்சு நம்ம துணி விட்டுட்டு இதை ஃபுல்லாக நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக தைச்சி எடுத்துருவோம். இப்போ முடிய போகுது உங்களுக்கு. இது நம்ம மடக்கி போட்டும் தைக்கலாம். மடக்கி போட்டு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து நான் வந்து அந்த பட்டு ஜாக்கெட்டில் பார்டர் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறதுனா அது ஒரு மாதிரி தனியாக நிற்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து இப்படி தைச்சிட்டு நம்ம பார்டர் வச்சு நம்ம ஒரு சின்ன பைப்பிங் மாதிரி கொடுக்கலான்னு நான் இப்படி தைச்சிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தைச்சி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து க
கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பட்டு ஜாக்கெட் துணி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து எனக்கு வந்து பெரிய பார்டர் உங்களுக்கு மேலே வந்து பூ டிசைனும் கீழே சாதாரண டிசைனும் வரும். நான் வந்து சாதாரண ஒரு இதை வந்து நம்ம இந்த கல் பேக் தட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் வந்து கிராஸாக வந்து வெட்டிக்கிறோம். எப்பயுமே சரி பேக் தட்டுக்கும் சரி ஃப்ரண்ட் தட்டுக்கும் சரி நம்ம வந்து அந்த துணியை வந்து கிராஸாக போட்டு வெட்டினோம்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து பெண்டு விழுகாமல் இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டு துணியெல்லாம் வெட்டினோம்னா நம்மளுக்கு வந்து கழுத்துலேயோ ஃப்ரெண்ட்லேயோ வந்து பெண்டு மாதிரி விழுக ஆரம்பிச்சிடும், சேஃப் வந்து கரெக்டாக விழுகாது ஓகேங்களா. அதனால் எப்பயுமே வந்து கிராஸாக போட்டு துணி வச்சுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் கிராஸாக போட்டு துணியை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சைடு ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம வந்து அடித்து முடிச்சிடுவோம். கீழே சைடு சோல்ட்ரு எல்லாத்தையுமே நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து துணி திருப்பத்தை ஃபுல்லாக வந்து நம்ம பட்டிட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு தான் நான் எடுத்திருக்கேன். பட்டிக்கு கீழே வந்து நம்ம வந்து பேக் தட்டு கீழே நம்ம வெட்டும்போது மடிச்சு எடுக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விடுவோம். நான் வந்து 2 இன்ச்சு விடலை, கரெக்டான அளவு எடுத்திருக்கேன். கீழே வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா, அந்த பட்டுலேயே வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். அதனால் கரெக்டான அளவு வச்சு நான் வெட்டியிருக்கேன். நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு எடுத்துடுவோம், சைடு ஜாயிண்டு எல்லாத்தையும். அதே மாதிரி இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு நாட் வந்து பிடிக்க வேண்டியது இருக்கும். பேக் தட்டில் ரெண்டு பக்கமும் இது ரொம்ப பிடிக்கணும்னா ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி பிடிச்சிட்டு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வெட்டிக்கோங்க. கிராஸாக வெட்டிட்டு ஒரு 4-5 துணி நான் வெட்டியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போது நம்ம பேக் தட்டில் இந்த நெக்கு வந்து நம்ம திருப்பும்போது அது இதை வந்து துணியை வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து அழகாக வரும். அங்கங்கே பெண்டு விழுகாமல் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஆப்போசிட்டாக நம்ம கட் பண்ணி கிராஸாக துணியை கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அடிக்கிறது. இப்போ இந்த துணியெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இப்படி எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் தட்டில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆப்போசிட்டாக துணி வச்சு தைக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா. நல்ல துணி கீழே இருக்க மாதிரியும் உள்பக்கம் மேலே இருக்க மாதிரியும் தைக்கணும். இப்போ நம்ம அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சில் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த வந்து ஸ்டோன் வந்து கரெக்டான ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அந்த ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம தைச்சு முடிச்சுட்டு இதை வந்து அதே மாதிரி நம்ம வந்து இந்த பட்டு ஜாக்கெட்டு இந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணியெலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஓரம் வந்து மடித்து அடிச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு தையல் ஒன்று போட்டுக்கோங்க, நெட்டு தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஜாயின் பண்ணோம்னா நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ முடிஞ்சு இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து 1/2 இன்ச் மடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி ஒரு தையல் ஒன்று போட்டுருங்க சென்ட்ரல் பார்த் நம்ம தைச்சதுக்கப்புறம். ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படி நம்ம தையல் போட்டோம்னா ஸோ கொஞ்சம் நைஸாக இருக்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா.
இப்போ நம்ம பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ சும்மா ஒரு சின்னதாக பைப்பிங் மாதிரி நம்ம அடித்து கொடுத்தோம்னா அந்த ஸ்டோனுக்கும் இந்த பட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜாக்கெட் போடும்போது. பார்த்து மெதுவாக தேங்க, இந்த ஸ்டோனில் போட்டுச்சுன்னா ஒரு சிசி உடஞ்சி போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் துணி ரொம்ப வெட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து பின்னாடி அப்படியே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு எம்மிங் மாதிரி கூட பண்ணி விட்ருங்க. அதாவது வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு ஒரு எம்மிங் கூட பண்ணி விட்ருலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் அகலம் வச்சு வெட்டினா போதும். நம்ம ஏன்னா இந்த பக்கம் ஓர் அடிச்சுட்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணும்போது நம்ம துணி வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப வெட்டிட்டீங்க அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் ஒரு எம்மிங் கூட பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் நான். போட்டோம்னா கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் போடுறேன். திருப்பி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், முடிஞ்சு. அந்த ஸ்டோன் இதெல்லாம் கரெக்டாக அந்த இடத்துக்கே வந்துருச்சு. நம்ம வெட்டிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது திருப்பி எடுக்கும்போது இந்த ஷேப் தான் இருக்கும். நம்ம அப்படியே வச்சு தச்சுட்டு நம்ம வந்து அந்த பட்டு துணி இதை கொடுத்துருக்கோம், ஜாயின் கொடுத்துருக்கோம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரண்ட்டில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக சைடு எல்லாத்தையும் அடித்து முடிச்சுக்கோங்க. அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாட் பிடிக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு தட்டு பேக் தட்டு, ஃப்ரண்ட்டு தட்டு ரெண்டையுமே வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஆப்போசிட்டாக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு தட்டும் ஒரே மாதிரி ஆகி போயிடும். ஓகேங்களா? எடுக்கும்போதே இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சுடுங்க. அதே மாதிரி பட்டி வந்து நீங்கள் உங்கள் பழைய ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சைஸு கலவாக அதுலேருந்து ஒரு இன்ச்சு மாடு, ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு தையல் போயிடும். கீழே நம்ம ஒரு இன்ச்சு வந்து மடிச்சு அடிக்கணும். அந்தளவுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு அந்தளவுக்கு நம்ம ஷேப் எடுத்து கரெக்டாக வெட்டிட்டு பட்டி எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சென்ட்ரல் நாட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு வரும். அந்த பக்கம் ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம், இந்த பக்கம் ஒரு இன்ச்சு, அப்போ மொத்தம் வந்து ரெண்டு இன்ச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ரெண்டு தட்டையும் வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கரெக்டான சேஃபில் வச்சு நீங்கள் இந்த நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போதே அந்த ஷேப் வந்துடும். ரெண்டு நாட்டு நடு பட்டியில் இருக்க அந்த நாட்டும் போடும்போது, கீழே இருக்க நாட்டும் போடும்போது மூணாவது நாட்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த கப் ஷேப்பு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். அடுத்து இப்போ ரெண்டாவது தட் ஃப்ரெண்டு தட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ப்ளவுஸ் வெட்டுறதும் ஈஸி தான், தைக்கிறதும் ஈஸி தான். ஓகேங்களா? ஒரு ரெண்டு மூணு டைம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிட்டு
தைக்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். சாதா ஏதாவது வந்து வேஷ்டிலையோ இல்லை ஏதாவது பழைய துணி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது அதில் வெட்டி பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கட்டிங் போட்டு பழகிக்கோங்க. பேப்பர் கட்டிங் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து துணியில் கட்டிங் போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் கட்டிங் போட்டு நல்லா பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ட் அந்த மாதிரி வாங்கி அதில் உங்கள் ப்ளவுஸோட அளவை கட்டிங் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அந்த பேப்பர் கட்டிங்கை சார்ட்டோட கட்டிங்கே போதும் நம்மளுக்கு. இப்பொழுதன்னைக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் அளவெடுத்து வச்சுட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக போயிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கைக்கு வந்து நம்ம துணி பார்த்தாம இருந்துச்சு, அதில் வந்து ஒரு 1.5 இன்ச் இந்த பக்கம், 1.5 இன்ச் அந்த பக்கம், 1.5 இன்ச் கொடுக்கணும். ஒரே பக்கம் மட்டும் கொடுக்கக்கூடாது, அது வந்து சென்ட்ரல் பாயிண்ட்டு மாறும் உங்களுக்கு. நம்ம ஒட்டு துணி கொடுக்கும்போது ரெண்டு பக்கமும் சரிசமமாக ஈக்குவலாக கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் பாயிண்ட்டு மாறும். நம்ம அந்த சென்ட்ரல் பார்த்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. ஓகேங்களா? இப்போ வந்து ஜாக்கெட் வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே முடிஞ்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நெக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த ஒயிட் கல்லுக்கும் நம்ம கொடுத்த அந்த கோல்டு இதுக்கும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரை வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து கைக்கு நான் வந்து கொடுத்தது. ஓகேங்களா? 1.5 இன்ச் இருக்கும். இது வந்து ரெண்டு கைக்கும் கொடுத்துருக்கு, ஜாயின் பண்ணிக்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் நம்மளே வந்து டிசைன் பண்ணி எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம். அதே மாதிரி ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா கப்பு ஷேப்பெலாம் கரெக்டாக வந்திருக்குது. நம்ம வந்து அந்த பட்டி கொடுக்குறோம் பார்த்திங்களா, பட்டி கொடுக்கும்போது வந்து நல்லா வந்து வெயிட்டான துணி, அதாவது பழைய ஃபேண்ட்டு யூனிஃபார்மில் துணி இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நீங்கள் பட்டி கொடுத்தீங்கன்னா பட்டி வந்து நீட்டாக அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பட்டியும் முன் கப்பு சேஃப்ன்னா நல்லா சூப்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜாக்கெட் போட சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.